அநேக விண்ணப்பங்களை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம் அநேக தேவ மனுஷர் தேவனோடு கூட பேசி இருக்கிறார்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம் லோத்து விண்ணப்பித்தது இன்னும் அநேக ஜெபங்களை குறித்து நம்முடைய இரவு ஜூம் ஆப்பில் ஒன்பது முதல் பத்து மணி வரை உள்ள அந்த ஜெபத்தில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அநேக ஜெபங்கள் இருக்கிறது இந்த நாளில் இரு விண்ணப்பங்கள் என்று ஒரு ரெண்டு முக்கியமான விண்ணப்பங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் இரு விண்ணப்பங்கள் அந்த இரண்டு விண்ணப்பங்களையும் நாம் தியானித்து அதன் அடிப்படையில் நாமும் கூட ஜெபிக்கும்படி ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக முதலாவது நாம் எடுத்துக்கொள்ளுவோம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய பதினான்காவது அதிகாரத்தின் ஒன்று முதல் ஒன்பது வரையுள்ள வேத பகுதியில் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான விண்ணப்பத்தை தான் முதலாவதாக நாம் தியானிக்க இருக்கிறோம் எரேமியா தீர்க்கதர்சி எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் அதனுடைய ஒன்று முதல் ஒன்பது வரையுள்ள வேத பகுதி அதன் ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அதிலே நாம் செய்ய வேண்டிய அந்த விண்ணப்பம் அதனுடைய குறிப்பு அடங்கி இருக்கிறது நீர் விடாய்த்து போன புருஷனைப் போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலி போலவும் இருப்பானேன் கத்தாவே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே எங்களை விட்டு போகாதிரும் யூதா ஜனங்களுடைய அந்த நிலைமை குறித்து தீர்க்கதர்சியோடு கூட கத்த இருந்த காரியங்களை சொல்லுகிறார் அந்த யூதா ஜனங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது இதில் நாம் படிக்கிற அந்த முக்கியமான விண்ணப்பம் இந்த வசனத்தினுடைய அந்த பதினான்காவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தின் கடைசி பகுதி எங்களை விட்டு போகாதிரும் கத்தர் எங்களை விட்டு போகக்கூடாது என்கிற ஒரு விண்ணப்பத்தை நாம் முதலாவதாக தேவ சமூகத்தில் வைக்க வேண்டியதாக இருக்கிறது எங்களை விட்டு போகாதிரும் அதனுடைய சூழ்நிலைகளெல்லாம் நாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு நிலையில் அந்த ஜனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் யூதா அந்த முதல் வசனத்திலேருந்து நம்ம அப்படி படிக்கிறோம் மழை தாழ்ச்சியினால் யூதா துக்கிக்கிறது துக்கப்படுகிறது அதன் வாசல்கள் எல்லாம் பெலநற்று கிடக்கிறது இன்னும் சிறுவர்கள் தண்ணீர் மொண்டு கொள்ளும்படி அனுப்பப்படுகிறார்கள் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காததுனால் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் வெட்கத்தோடு இருக்கிறார்கள் மிகவும் துக்கமான சூழ்நிலை மட்டுமல்ல தேசத்தில் மழை இல்லாதபடியினால் தரை வெடித்து இருக்கிறது தரை வெடிப்பு கண்டிருக்கிறது இருக்கிறது அதுபோல புல் இல்லாததினால் பெண்மான்கள் குட்டி போட்டு அதற்கு அதை பராமரிக்க இயலாமல் போகிறது என்று சொல்லிக்கொண்டே போகிறார்கள் தேசத்தில் மழை இல்லை அதனால் அந்த யூதா ஜனம் துக்கித்து இருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களில் இந்த தேசத்தில் மழை இல்லாத ஒரு நிலைமை போல ஆவிக்குரிய தேவ ஜனமாகிய நாம் அன்று தேவ ஜனமாகிய யூதா தேவ பிள்ளைகளாகிய யூதாவுக்கு இப்படி ஒரு கடினமான வறட்சியின் காலம் வந்தது இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த மழை இல்லாத மழை தாழ்ச்சியான சில அனுபவங்களை நாம் பார்க்க முடிகிறது மழை இல்லாததினால் அவர்களுக்கு வந்த காரியங்களை எல்லாம் அந்த முதல் எட்டு வசனங்களில் நாம் ஏழு வசனங்களில் அதை விபரமாக எட்டு வசனங்களில் படிக்கிறோம் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மழை இல்லாத காரணத்தினால் மழை என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது ஜீவ தண்ணீராகிய ஆவியானவர் அவர் நம்மீது இறங்குகிற ஒரு அருமையான அனுபவம் அந்த ஒரு மழை பெய்து நன்றாக தேவையான அளவு அந்த மழை பெய்யும் போது பூமி செழிப்பாக மாறுகிறது பூமியின் குடிகளுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது மிருக ஜீவன்களுக்கு வரைக்கும் சந்தோஷமும் திருப்தியும் ஏற்படுகிறது இதைத்தான் தான் இந்த பகுதியிலே நாம் மிக அழகாக படிக்கிறோம் இந்த தேவ ஜனங்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவான ஊற்றப்படுதல் இல்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட தாழ்ச்சியான நிலை இருக்கிறது அதில் யூதா துக்கித்து கிடக்கிறது யூதா என்றால் துதி என்று அர்த்தம் துதிக்க வேண்டிய யூதா துக்கித்து கிடக்கிறது என்று தீர்க்கதரிசி எழுதி இருக்கிறார் அப்போ துக்கித்து கிடக்கிற அனுபவம் எதனால் மழை தாழ்ச்சி மழை இல்லாத காரணம் தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லாவிட்டால் எப்படி இருக்கும் நமக்கெல்லாம் கிணற்று தண்ணீர் இப்போல்லாம் போரில் எடுக்கிறதுனால ஒருவேளை உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் கரண்ட் கட் ஆயிடுச்சு இல்லை கரண்ட்டில் ஏதோ வால்டேஜ் ப்ராப்ளம் என்று சொன்னால் அப்போ தெரியும் நமக்கு டேங்கில் தண்ணி இல்லை தண்ணி இல்லாத வறட்சி அப்போ தெரியும் ஆனால் ஆரம்ப நாட்களில் தண்ணீருக்கு மிகவும் கஷ்டம் எல்லா இடத்துலையும் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஆனால் இந்நாட்களில் நல்ல தண்ணீரை தெய்வன் தந்திருக்கிறார் அதை நாம் பத்திரமாக பயன்படுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியாது பாருங்கள் டேப்பை திறந்து விட்டாங்கன்னா அப்படியே திறந்து விட்டுட்டே நிற்பாங்க ஒரு கை தான் கழுகுவாங்க அப்படியே திறந்து விடுவாங்க ஆனால் தண்ணி கஷ்டத்தை அனுபவித்த நாம் கை கழுகுனா என்ன பண்ணுவோம் டேப்பை திறந்து கை கழுவோம் சோப் போடணும் இல்லை ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணோம் அந்த நேரத்தில் உடனே தண்ணி அடைச்சிட்டு தான் அதை போட்டுட்டு அப்புறம் திறந்து நம்ம கை கழுவோம் ஆனால் நம்முடைய பிள்ளைகள் அப்படி பண்ண மாட்டாங்க நீங்க கவனிச்சு பாருங்க அப்படியே திறந்து விட்டுருவாங்க பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை சொல்லி கொடுக்கணும் தண்ணீர் எவ்வளவு முக்கியமானது இப்போது அதெல்லாம் குறிப்பாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் பூமி கடியில் உள்ள தண்ணீரெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கிறதுனால அங்கே பயங்கரமான வறட்சியான மாற்றங்கள் உண்டாகிறது அப்போ ஏதாவது நமக்கு அந்த மாதிரி தண்ணி கஷ்டம் இனி வரக்கூடாது அப்போ பிள்ளைகளுக்கு நம்முடைய பழைய கால அனுபவங்கள் குடத்தை தூக்கிட்டு மயில் கணக்கெல்லாம் நடந்து போயிருக்கோம்ல அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்கணும் தண்ணிக்காக எவ்வளோ நேரம் இரவு நேரத்தில் போயிருப்போம் பல அனுபவங்கள் இருக்கும் அதெல்லாம் பிள்ளைகளுக்கு அவ்வப்போது சொல்லிக் கொடுத்து தண்ணீரின் அருமையை சொல்லி கொடுக்கணும் அப்போ இந்த ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படாமல் இருக்கும்போது அதாவது அவருடைய அந்த நினைக்கிற ஈரப்படுத்துகிற செழிப்பாக்குற ஊற்றப்படுகிற அனுபவம் இல்லாமல் இருக்கும்போது யூதா துக்கி அழுதது போல யூதா துக்கித்து வாசல்கள் புலம்பினது போல வாசல்களில் துதி இல்லாமற் போனது போல நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் காணப்படுகிறது அன்பான தேவ பிள்ளைகளே அன்று யூதாவின் வாசல்கள் துதினால் நிறைந்திருக்கணும் யூதா கொண்டே இருக்க வேண்டியவன் அது போல தேவ பிள்ளைகளாகிய நாமோ எப்போதும் துதிக்க வேண்டியவர்கள் எப்போது துதிக்கணும் அதுதான நிருபங்களை படிக்கிறோம் எப்போது ஸ்தோத்திரம் பண்ணணும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று நாம் படிக்கிறோம் அப்போ எப்போதும் துதியினால் நிறைந்திருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சரீரத்தின் வாசல்களில் ஒன்றாகிய வாய் நாவு துதித்து கொண்டே இருக்க வேண்டிய அந்த அவயவம் பல நேரங்களில் முறுமுறுத்து கொண்டிருக்கிறது துக்கப்பட்டு கொண்டிருக்கிறது வியாகுலப்படுகிறது உள்ள உள்ளம் வேதனை அடைந்து பல சூழ்நிலைகளை பார்ப்பதனால் நொந்து போய் புலம்பல் வாயிலிருந்து புறப்படுகிறது ஹாலலுயா அன்பான தேவ பிள்ளைகளே யாருடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது அநேகருடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நன்மைகள் கிடைத்தாலும் அந்த நேரம் துதித்து அப்புறம் ஒரு சின்ன கஷ்டம் ஒரு சிறிய காரியம் நடைபெறவில்லை என்றால் உடனே துக்கத்துக்குள் போய் முறுமுறுத்து போகிற அனுபவங்களை பார்க்க முடிகிறது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தேவ பிள்ளைகளே கத்தரு கத்தருடைய ஆவியானவர் உங்களிடத்தில் எப்போதும் துதிக்கிற அனுபவத்தை எதிர்பார்க்கிறார் பரிசுத்த ஆவியானவர் இனி வந்து ஊற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து இல்லை அவர் அன்று பெந்தை கோஸ்தே நாளிலே சீஷர்கள் இயேசுவின் கட்டளைப்படி மேல் வீட்டறையிலே இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக பரமேறுதலுக்கு பின்பாக மேல் வீட்டறையில் அவர் கட்டளைப்படி கூடியிருக்கும் போது ஆவியானவர் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல அந்த இடத்திலே வந்து இறங்கினார் வந்தவர்கள் மேல் அமர்ந்தார் அக்கினி மயமான பிரிந்திருக்கும் நாவுகள் போன்ற நாவுகள் அவர்கள் மேல் காணப்பட்டது அப்படி வந்து இறங்கின பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வரைக்கும் இங்கேதான் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த பூமியில தான் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் எல்லா இடங்களில் இருக்கிறார் ஒரு ரட்சிப்பின் கிரியை ஒரு மனிதனுக்குள் நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை அந்த மனுஷனை சந்திக்கும் போது தேவனுடைய சந்திப்பு அவனுக்கு உண்டாக்கும் போது ஆவியானோருடைய பலமான அசைவாடுதல் அவன் மேல் உண்டாகி ஒரு பாவ உணர்வை ஏற்படுத்துகிறது அப்படி எல்லா இடங்களிலேயும் ஆவியானோருடைய கிரியைகள் அவருடைய அவர் நிரப்பி இருக்கிற அனுபவம் இருக்கிறது ஊற்றப்பட்டவர் ஊற்றப்பட்டவர் தான் இன்னும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை எப்போ அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் தெரியுமா மத்திய வானத்திலே ஆண்டவர் இயேசு ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வரும்போது ஆய கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் நாம் ஆயத்தமாக இருக்கிற நம்மை அந்த பரிசுத்த தாவியானவர் தான் மீட்டு கொண்டு இந்த உலகத்தில் இருந்து பிரகாரமாக நம்மை மீட்டு ஒரு சாயலோடு அங்கே கொண்டு இயேசுவோடு சேர்ப்பார் அதுவரைக்கும் அந்த உலகத்தில் தான் இருப்பார் இந்த சபையின் காலம் பரிசுத்த ஆவியானவருடைய காலம் எல்லா தெய்வ பிள்ளைகளும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் விசுவாசிக்கும் போது கேட்கும் போது கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் நம் விசுவாசத்தோடு கேட்கும் போது அவர் பரிசு தாவியானவரை நமக்கு தருவது அதிக நிச்சயம் என்று இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார் எனவே இதுவரை யாராவது பரிசு தாவி இருந்தீர்களானால் அவர் எப்போனாலும் கிடைக்கும் இதுக்காக ஒரு கூட்டம் வைக்கட்டும் அப்படி ஒரு ஜெப நேரத்துல தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க எந்த நேரத்துலையும் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் தெரியுமா ஆண்டோடைய வேதம் சொல்லுது தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளையும் ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார் அப்ப எங்க தாகமா இருக்கிறோமோ எங்க வறட்சியா அவரை நோக்கி வறண்டதும் தண்ணீரற்றதுமான நிலத்திலிருந்து அப்படி வாஞ்சியோடு கூப்பிடுகிறோமோ அந்த இடத்திலே ஆபியானவருடைய பெருமழை ஊற்றப்படும் ஹாலல்லூயா இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை அந்த யூதாவை போல அப்படியே மழை இல்லாததனால் வறட்சி அடைந்து வெறுமையாக நிலங்கள் எல்லாம் வெடிப்பு விழுந்து அப்படிதானே இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம் நம்ம நிலம் வெடித்திருக்கிறது தரை வெடித்திருக்கிறது தரை வெடிச்சிருந்தா என்ன ஆகும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை நம்பிக்கையே இல்லை இதுக்கு இனி என்ன ஒரு வாழ்வு இருக்கிறது இனி என்னைக்கு ஒரு வர வரப்போகிறது என்று ஒரு வெறுமையை உணர்கிற நிலை அதனால தான் யூதா துக்கித்தது சிறுவர்களுடைய நிலைமை பாருங்க தண்ணீருக்காக அனுப்பப்படுறாங்க அங்கே போய் அவங்க தண்ணீர் கிடைக்கல தண்ணீரை காணாமல் வறட்சியினால் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம் சிறுவர்கள் எப்படி இருக்கிறார்கள் நம் வீட்டில் வளருகிற சிறுவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது நாம் சிறுவருக்காக அநேக ஊழியங்களை செய்கிறோம் ஒரு ஜூனியர் சர்ச் ஊழியம் நடத்துகிறோம் சிறுவருக்காக நம்ம சண்டே ஸ்கூல் ஊழியம் நடத்துகிறோம் கிளை சண்டே ஸ்கூல் ஊழியங்களை செய்கிறோம் எவ்வளவோ சிறுவருக்காக அநேக காரியங்களை நாம் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறோம் அவர்களுக்காக பல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் சிறுவர் எப்படி இருக்கிறார்கள் தேவ பிள்ளைகளை அவர்களை தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக அநேக வாய்ப்புகளை நாம் கொடுக்கிறோம் அவர்களுக்காக அவர்கள் தாகம் தீர்க்கப்பட அவர்கள் வாழ் அவர்களுடைய அவர்களுடைய ஒரு வேதனை வெறுமை மாற்றப்படும்படியாக அவர்களுக்கு அநேக காரியங்களை செய்கிறோம் நம் பிள்ளைகள் தண்ணீர் மொண்டு கொள்ளுகிறார்களா அங்கே அவர்களுக்கு வறட்சி இருக்கிறதா இல்லவென்றால் செழிப்பை பார்க்கிறார்களா வறட்சியா செழிப்பா என்பது அவர்கள் வாழ்க்கையை வைத்து நாம் நன்றாக அறிய முடியும் வீட்டிலே குடும்ப ஜெபம் நடக்கிறது பிள்ளைகளை வைத்து குடும்ப ஜெபம் செய்கிறோம் பிள்ளைகளை தனியாக ஜெபிக்க பழக்க வைக்கிறோம் குறிப்பிட்ட காரியங்களுக்காக ஜபம் பண்ண சொல்லி கொடுக்கிறோம் இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவர்கள் வாழ்க்கை சந்தோஷம் உள்ளதாக இருக்கிறதா அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்கள் காணுகிறீர்களா அவர்கள் முகங்கள் பிரகாசமாக இருக்கிறதா இல்லை இங்கே யூதா மக்களுடைய இந்த சிறுவர்களைப் போல நம் சிறுவர்கள் இருக்கிறார்களா அன்பான தேவ பிள்ளைகளை கத்தர் நம்மிடத்தில் மிகுந்த பாரத்தோடு அவர் ஒரு ஆசையோடு நம்மிடத்தில் வந்திருக்கிறார் என் பிள்ளைகள் என் விசுவாச தேவ பிள்ளைகளின் குழந்தைகள் அவர்கள் செழிப்புள்ளவர்களாக மாற வேண்டும் அவர்களுடைய முகம் பிரகாசிக்க வேண்டும் அந்த சிறுவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் இந்த பகுதியில் இது அப்படிதான் நம்ம படிக்கிறோம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்காக அனுப்புகிறார்கள் இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடு திரும்பி வருகிறார்கள் வெட்கி நாணி தங்கள் தலையை மூடிக்கொள்ளுகிறார்கள் கொள்ளுகிறார்கள் எவ்வளோ ஒரு பரிதாபமான வசனம் பார்த்தீர்களா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்த நம்மையும் எச்சரிக்கிறார் நாம் அவர்களுக்காக எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் பலனுள்ளதாக பரிசுத்த ஆவியினால் ஒரு நனைக்கப்பட்டதாக செழிப்பாக்கப்பட்டதாக இருக்கிறதா இல்ல தரை வெடித்து இருக்கிறதா பல நேரங்களில் நாம் அதை உணர்கிறோம் ஆண்டவரே என் பிள்ளைக்காக நான் இவ்வளவு காரியங்களை முயற்சி பண்றேன் பண்ணுகிறேனே நானும் எவ்வளவோ ஜெபிக்கிறேன் அவர்களை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் ஜூனியர் சர்ச்சுக்கு அனுப்புகிறேன் இன்னும் எத்தனையோ காரியங்கள் விபிஎஸ் நடக்கும்போது அனுப்புகிறேன் எப்படியாவது என் பிள்ளையுடைய வாழ்வு சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் இந்த உலகத்தின் வேஷங்கள் உலகத்தின் காரியங்களுக்கு சாத்தானுடைய தந்திரங்களுக்கு உட்படாமல் என் பிள்ளை வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே நினைக்கிறது போல எனக்கு முழுவதுமா பெற முடியவில்லையே என்று உங்கள் உள்ளம் ஏங்குகிறதா இந்த நாள் நாம் அதற்காக போராடி ஜெபிக்க வேண்டிய ஒரு நாள் ஹாலல்லூயா ஹலல்லூயா நம் சிறுவர் செழிப்புள்ளவர்களாய் மாற வேண்டும் நம் இளம் வாலிபர் செழிப்புள்ளவர்களாய் மாற வேண்டும் நம் வாலிபர் அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களில் கடந்து வர வேண்டும் இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளை அன்று அந்த ஜனங்களுக்குள்ளா இவ்வளோ வேதனைகள் தொடர்ந்து நம்ம அப்படி சில காரியங்களை வாசித்தோம் அதே போல தான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து சபையிலே நாம் கொண்டு சேர்க்கிறோம் எப்படியாவது என் குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை நான் சபையில் கொண்டு வந்துட்டேன் இல்லை இந்த கூட்டத்தில் நான் வீட்டு கூட்டம் ஒன்று நடக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை எங்கள் வீட்டில் அங்கே நான் கொண்டு வந்தேன் ஆனால் ரெண்டு நாள் மூணு நாள் வந்தாங்க அப்புறம் வரலையே என்று உங்கள் எண்ணம் இயங்குகிறதா நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் நிற்க முடியவில்லையே அவர்களால் என்று நினைக்கிறீர்களா தரை வெடித்திருக்கிறது அவர்களுக்கேற்ற மேய்ச்சல் அந்தந்த இடங்களில் வேண்டும் சபைக்குள்ளாக மக்கள் வரும்போது ஆத்துமாக்கள் வரும்போது அவர்களுக்கு ஏற்ற மேய்ச்சல் வர வேண்டும் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒரு அருமையான வார்த்தை உண்டு மேய்ச்சல் உள்ள இடத்தில் மந்தை நிறைந்திருக்கும் இருக்கும் ஹாலலூயா ஹாலலூயா அப்போ அந்த ஜனத்துக்கான மேய்ச்சல் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் நிச்சயமாக வேண்டும் அப்போ நம்ம ஒவ்வொரு ஆத்மாவுக்காக பிரயாசப்பட்டு அவர்களை கொண்டு வரும்போது இந்த ஜபக்குறிப்பை வைக்கணும் அப்பா நீர் என் மூலமாக இந்த ஆத்மாவை கொண்டு வருகிறீர் இந்த இவரை நான் அழைத்து வருகிறேன் இல்லை உங்களுடைய புருஷனா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் யாரோ ஒருவரா இருக்கலாம் இவர்களை நான் அழைத்து வரும்போது அந்த இடத்துல இவர்களுக்கு ஏற்ற ஒரு மேய்ச்சல் வேண்டும் ஆண்டவரை இவர்களுக்காக ஒரு புல்வெளியை வெளியை நீர் அங்கே வைத்திருக்க வேண்டும் மேய்ச்சல் உள்ள இடத்தில்தானே மந்தைகள் நிறைந்து இருக்கும் அப்போ மந்தையினால் நிரம்ப வேண்டும் என்று நாம ஜெபிக்கிறோம் இந்த இடம் முழுவதும் நீர் கொண்டு வந்து நிரப்பும் என்று ஆண்டவரோடு ஜெபிக்கிறோம் அந்த ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லணும் நீ கொண்டு வருகிற ஜனத்துக்கு ஏற்ற செழிப்பான மேய்ச்சல் வேண்டும் சங்கீதம் இருபத்தி மூன்றில் அப்படித்தானே படிக்கிறோம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்போ இது ஒரு புல் நிறைந்த இடமாக ஜனத்துக்கு திருப்தியான மேய்ச்சலை கொடுக்கிற இடமாக இன்னும் செழிப்பாக வேண்டும் என்று நாம் ஆண்டவர் சமூகத்தில் இந்த நாட்களில் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் அமர்ந்த தண்ணீர் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் நித்திய ஜீவ காலமாய் ஊறிக்கொண்டிருக்கிறார் அவர் நதியாய் பாய்ந்து வருகிறார் அந்த வருகிற ஜனத்துக்கு அது ஒரு அமர்ந்த தண்ணீராக இருக்க வேண்டும் ஹலல்லூய்யா ஆத்துமா இழைப்புள்ளதாக வேதனைகளோடு வருத்தங்களோடு வரும்போது அவர்கள் இங்கே வந்து ஒரு அமர்ந்த தண்ணீரின் மேய்ச்சலை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஹலல்லூய்யா ஹாலல்லூயா ஆவியானோடைய கிரியைகள் பல இருக்கும் நாம் கூட அந்த தண்ணீரை பல விதங்களில் பயன்படுத்துகிறோம் அல்லவா நாம் குடிக்கிறதுக்கு தண்ணீர் பயன்படுத்துகிறோம் குளிக்க சுத்தம் பண்ண எல்லாவற்றுக்கும் பயன்படுத்துகிறோம் ஒரு இட ஒரு இடத்தை சுத்தம் பண்ண இல்லை ஒரு ஒரு கார் அல்லது பைக் ஏதாவது சுத்தம் பண்ணணும்னா அந்த தண்ணீர் அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஸாக ப்ரெஷராக அடிக்கும் போது அது சுத்திகரிக்கப்படுகிறது இப்படி அநேக காரியத்துக்காக நாம் தண்ணீரை பயன்படுத்துகிறோம் பரிசு தாவியானவரும் இதை விட மிக அதிகமாக நமக்குள்ளாக கிரியை செய்கிறார் ஹால லூயா ஹாலல்லூயா நாம் எந்த அளவுக்கு அளவுக்கு விரிவாக விசுவாசத்தோடு இப்படி ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவியானவருடைய கிரியையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நம் வாழ்க்கையிலும் அதை பெற்றுக்கொள்ளணும் நம்மோடு கூட இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் அவைகளை காண வேண்டும் விசேஷமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தினர் வாழ்க்கையில் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விசேஷமாக அவைகளை நீங்கள் காண வேண்டும் ஏனென்றால் அவர்கள்தான் வருங்காலம் கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டிய சந்ததி நீங்க ஓடி 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 வருவீங்க அப்புறம் கொஞ்சம் கால் கலைக்கும் போது பல வரும்போது கொஞ்சம் உங்க ஓட்டம் குறையும் ஆனா உங்க சந்ததியும் கிறிஸ்துவுக்குள்ளாக நிற்குமானால் தேவனுடைய சபையிலே அவர்கள் நாட்டப்பட்ட விருட்சங்களாய் நிற்பார்கள் ஆனால் உங்களை அவர்கள் கூட்டிக் கொண்டு வருவார்கள் அவர்கள் ஆராதிப்பதை அவர்கள் பாடுவதை இந்த ஜீவ தண்ணீரினால் அவர்கள் செழிப்பாய் இருப்பதை பார்த்து உங்கள் உள்ளம் மகிழும் ஆவிக்குரிய பெற்றோராகிய எங்களுடைய இருதயமும் அதிகமாய் மகிழும் வரும் காலங்கள்

பல ஆலயங்களில் வயதானவர்கள் மட்டும் ஆராதிக்கிறார்களாம் வாலிப இளம் வாலிபர்கள் அதற்கப்புறம் உள்ளவர்களெல்லாம் சபைகளில் இல்லையா தேவனுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய சந்ததியை குறித்து உங்களுடைய பிள்ளைகளை குறித்து மிக ஜாக்கிரதையோடு தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும் ஒரு பக்தி உள்ள சந்ததி தேவனுக்காக எழும்ப வேண்டும் ஹாலலூயா ஹலலூயா அப்போ இப்பவுமே அவர்களுக்காக ஜீவ தண்ணீரை கொடுக்க அந்த மழையை ஆவியின் மழையை கொடுக்க அதற்காக நான் போராடி ஜெபிக்க வேண்டும் நாம் வேறொன்றும் செய்து கொள்ள முடியாது வேணா கூட்டிட்டு கூட்டிட்டு வரலாம் கையில் பிடித்து கூட்டிக் கொண்டு வருகிற வரைக்கும் இல்லை வார்த்தையினால் ஒரு சத்தம் போட்டு புறப்படு ஆலயத்துக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி உங்க வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கிற நாள் வரைக்கும் அதை கவனத்தில் ஏற்கிற நாள் வரைக்கும் சொல்லி சொல்லி கொண்டு வரலாம் ஆனா அதுக்கப்புறம் ஒரு கா ஒரு காலகட்டம் வரும்போது அது ஒரு இழந்து போன நிலைமையாக இருக்கிறது பல இடங்களிலே பல சபைகளிலே நம்முடைய சபையிலும் கூட சில குடும்பங்களிலே பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரவில்லை நீங்கள் இந்த நாட்களிலும் இதற்காக விசேஷமாய் ஜபித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நாங்களும் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த உபவாச ஜெப நாட்களிலே தம்முடைய ஆலயத்துக்கு தேவன் கொண்டு வந்து அவர்கள் வாழ்க்கையை செழிப்பாக்க வேண்டும் ஹாலூயா உலகத்தில் ஒருவர்கள் அவர்கள் எவ்வளோ படித்தவர்களாக இருக்கலாம் எவ்வளவு வேலை செய்கிறவர்களா இருக்கலாம் சம்பாதிக்கலாம் எல்லாவற்றுக்கும் மேலாக உன் இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அப்போ உலகத்தில் உள்ள அனைத்தும் அக்கினிக்கு இரையாக தான் அப்போ அக்கினிக்கு இறையான அந்த உலகத்தில் மேன்மை பெற்றதனால் பெரிய பிரயோஜனம் இல்லையே நித்தியத்துக்கு எதுவாக அவர்கள் வாழ்க்கை வர வேண்டும் ஹாலல்லூயா அதற்காக போராடி ஜெபிக்கணும் போராடி ஜெபிக்கணும் இனி நான் என்ன சொல்ல கை கைமிஞ்சி போயாச்சு இனி எனக்கு ஆலயத்துக்கு கொண்டு வர முடியாது இல்லை இதே போல அனுபவத்தில் என்னை அவர்கள் என்னால் அவர்களை கொண்டு வர முடியாது என்று சொல்லி நாம் தளர்ந்து போக அல்ல ஜீவ தண்ணீருக்காக ஜெபிக்கும்படி கத்தர் எல்லாருக்கும் ஒரு பெரிய மழை ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாமழை தேவையா இருக்கிறது அதற்கு கத்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் அதற்காக தான் நாம் அதிகமா ஜெபிக்க வேண்டும் இந்த பகுதியிலே நாம் படிக்கிறோம் இவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கும்போது அவங்க கடைசியாக கேட்குறாங்க பதினாலாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் கத்தாவே நாங்கள் பாவம் செய்தோம் அக்கிரமம் செய்தோம் எப்படி நாங்கள் இந்த மாதிரிப்பட்ட உண்மை விட்டு விலகின நிலைமையில் இருக்கிறோம் சீர்கேடு நாங்கள் ரொம்ப செஞ்சிட்டோம் உமக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிட்டோம் ஆனால் உம்முடைய நாமத்து நிமித்தம் கிருபை செய்யும் என்று கேட்கிறார்கள் உம்முடைய நாமத்து நிமித்தம் கிருபை செய்யும் உங்களை கிருபை எங்களுக்கு வேண்டும் அதில் தான் அவங்க சொல்லி சொல்லி அந்த எட்டாவது ஒன்பதாவது வசனத்தில் அவர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான வார்த்தைகள் எட்டு ஒன்பது வசனம் ரெண்டு வசனத்திலே இருக்கிறது அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை நம்புகிறார்கள் அப்படி கூப்பிடுறாங்க எங்க மேல கிருபையா இருமாண்டவரை இஸ்ரவேலின் நம்பிக்கையே இஸ்ரவேலின் நம்பிக்கையே தரையெல்லாம் வெடிச்சு போச்சுது தரையை குடித்து எங்களுக்கு நம்பிக்கை இல்ல எங்க பிள்ளைகள் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்க எங்குமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் இஸ்ரவேலி நம்பிக்கையே இஸ்ரவேலி நம்பிக்கை உங்ககிட்ட ஒரு நம்பிக்கை தாண்டவரே உம்மால் இதை மறுபடி செழிப்பாக்க முடியும் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை தாண்டவரே நான் பல காரியங்களை இழந்தவளாக பலவற்றை பலவற்றில் குறைந்தவளாக பலவற்றை விட்டுவிட்டவளாக இருக்கிறேன் ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது நீர் என் நம்பிக்கை ஆண்டவர இஸ்ரவேலின் தேவனே என்று யூதா ஜனங்கள் கூப்பிட்டு கேட்குறாங்க நாமும் என் தேவனே என் தகப்பனே உம்மிடத்தில் என் நம்பிக்கை இருக்கிறதப்பா நீரே என் நம்பிக்கை சொல்றார் அவருக்கு பல இக்கட்டுகள் பல கஷ்டங்கள் அதன் மத்தியில் அவருக்கு சொல்றாரு கர்த்தாவே என் சிறு வயது தொடங்கி நீரே என் நம்பிக்கை ஹாலல்லூயா நமக்கும் அவர்தான் நம்பிக்கை தாயின் கற்பத்தில் இருக்கும் போதும் நம்ம நம்பிக்கை அவர்தான் கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சா மார்பில் விழுந்தேன் இப்ப சிறு தொடங்கி நீரே ஏன் நம்பிக்கை ஹாலல்லூயா முதிர் வயது வரையிலும் அவர் கைவிடாதவர் முதியோர்களுக்கும் அவரே நம்பிக்கை ஹாலல்லூயா ஹாலல்லூயா எல்லாருக்கும் நம்பிக்கையான அவரிடத்தில் இந்த ஜனங்கள் கேட்டது போல நாம கேட்கும்படி கத்தர் எதிர்பார்க்கிறார் இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அதன் ரட்சகரே ஆபத்து வரும்போது எல்லாரும் கைவிட்டுருவாங்க ஆண்டவரே யாராலும் உதவி செய்ய முடியாது ஆனால் நீர் ரட்சிக்கிறவர் ஹாலல்லூயா நீர் என் இருக்கிறீர் நீர் என்னை ரட்சிக்கிறவராக இருக்கிறீர் நான் நீர் என் நம்பிக்கை நம்பிக்கை என்று மட்டும் நான் நம்பி அப்படியே அழிவுல போய் போக போகிறதில்ல நீர் என் நம்பிக்கை என் கரத்தை தூக்கி பிடித்து என்னை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறீர் ஹாலல்லூயா நான் வைக்கப்பட்டிருக்கிற இந்த வறட்சியான சூழ்நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுக்க நீர் மாத்திரம் உண்டு ஹாலல்லூயா இந்த நம்பிக்கை நமக்குள்ளாக அந்த வசனங்கள் பெருக செய்வதாக இனி அவங்க அழகா வார்த்தைகளை சொல்றாங்க அது அழகானதுன்னு சொல்ல முடியாது இருதயத்தின் ஆழத்திலிருந்து மன வெடித்து வெளியே வருகிற அருமையான வார்த்தைகள் அதை நாம பார்ப்போமா நீர் ஆபத்து காலத்தில் அதன் ரட்சகரே நீர் தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கனை போலவும் இருப்பானே எப்படி கேட்குறாங்க பார்த்தீங்களா ஏன்னா அவங்க ரொம்ப நாள் இந்த வறட்சின்னா சும்மா திடீர்னு நிலங்கள் வெடிச்சிருமா இல்லை நீண்ட காலம் ஒரு வறட்சி கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணீர் பச குறைந்து குறைந்து அந்த தண்ணீருடைய அந்த வாசனை எல்லாம் மாறி ஒன்றுமே இல்லாம போய்தான் அந்த நிலங்களெல்லாம் எல்லாம் வெடித்து இருக்கும் அவ்வளவு பயங்கரமா இருக்கும் அப்போ அவங்க இவ்வளவு காலம் ஆயிடுச்சு அப்ப கொஞ்ச நாளாவே கேட்டுட்டு இருக்காங்களான்னு தெரியல அவங்க கேக்குறாங்க ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீர் தேசத்தில் பரதேசி போல நான் ஆண்டவரே பரதேசினா யாரு அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் கிடையாது அவர் அது சொந்த ஊர் இல்ல அந்த மனுஷனுக்கு ஒரு மனுஷன் பரதேசி என்றால் அது அவருக்கு அந்நிய இடம் ஏதோ வருவார் போவார் அவர் வேலைக்காக வந்திருப்பார் இல்ல வேற தொழிலுக்காக வந்திருப்பார் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு கொண்டு இருப்பார் அப்படிங்கும்போது அவர் தன்னுடைய காரியத்தை மட்டும்தான் பார்த்து கொள்ளுவார் தற்காலிகமாக அங்க வந்து தங்குவார் சொந்த இடம் கிடையாது அவருடைய சொந்த இடம் வேறு ஆனதுனாலே இந்த பரதேசி என்னப்படுபவர் இங்கே வந்த ஊர்ல வந்து தங்குவார் போவார் இருப்பார் இங்க உள்ள மக்களை ஒன்று கண்டு கொள்ள மாட்டார் இந்த மக்கள் கேட்குறாங்க ஆண்டவரே நீர் பரதேசி போல இருப்பானேன் ஆண்டவரே நீரியே பரதேசி ஒரு பரதேசி வந்து தங்கி கொண்டு போகிறது போல் எங்கள் தேசத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறீரே அப்படின்னு கேட்குறாங்க அடுத்தது கேட்குறாங்க ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கனை போல் இருப்பானேன் ஒரு வழிப்போக்கன் என்பவர் ராத்திரி நேரத்துக்காக ஒரு அவர் வந்து ரொம்ப தூர யாத்திரை போனால் அவர் கையோட கூடாரத்துக்கான காரியங்கள் வச்சுருப்பாராம் அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த உடனே இரவு ஆயிடுச்சுன்னா உடனே அந்த மாலை நேரத்தில் கூடாரத்தை அடித்து அந்த இடத்துல தங்கிவிட்டு காலையில் ஆனோடனே கூடாரத்தை எடுத்துக்கொண்டு போய்விடுவார் இவங்க கேட்குறாங்க ஆண்டவரை பார்த்து ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கினை போல் நீர் இருக்கிறீரே ஆண்டவரை அப்படின்னா ஆண்டவர் எங்களை திரும்பி பார்க்கவே இல்லையே ஆண்டவர் இது நீர் எங்கள் ஆண்டவர் நீர் இஸ்ரவேலி நம்பிக்கையாய் இருக்கிறீர் ஆபத்து காலத்தில் எங்களை ரட்சிக்க வல்லவராய் நீர் இருக்கிறீர் ஆனா இப்போ எங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது எங்களுக்கு எந்த ரட்சிப்பும் இல்லை நாங்கள் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போயிருக்கிறோம் நாங்கள் மிகவும் வேதனைக்குள்ள இருக்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் நீர் பரதேசியை போல எங்களை குறித்து ஒரு கரிசனையும் கவலையும் இல்லாமல் நீர் இருக்கிறீர் நீர் ஒரு வழிபாக்குவன எப்படி நடந்து கொள்ளுவானோ அது போல இந்த பகல் வேளையில் என்ன நடக்கிறது என்பதை அறியாத ராத்திரி காலத்தில் வந்து தங்கி செல்லுகிற ஒரு வழிப்போக்கனை போல நீர் இருக்கிறீரே ஆண்டவரே நாங்க பகல் நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆண்டவரே தண்ணீர் இல்லாமல் எங்கள் பிள்ளைகளை தண்ணீருக்கு அனுப்பி அவர்களுக்கும் குறைவு எங்களுக்கும் குறைவு நாங்கள் வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே நீர் ஒரு வழிப்போக்கனை போல இருக்கிறீரப்பா எங்கள் பகலின் கஷ்டத்தை நீர் பார்க்கவில்லை ஆண்டவரே எத்தனை உள்ளங்கள் ஆண்டவருக்கு நேரம் அப்படி குமரி கொண்டு இருக்கிறது ஆண்டவர் தான் என்னை ரட்சிக்கணும் ஆண்டவர் தான் என்னை விடுவிக்கணும் ஆனா பல காலங்களாக இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையின் வறட்சியான சூழ்நிலை நிமித்தம் இருதயம் வெடித்து வேதனையோடு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் மட்டும் தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் வெடித்து ஆண்டவரை நோக்கி கதறிக் இருக்கிறீர்களா ஆண்டவரே நீர் என்னுடைய காரியத்தில் ஒரு பரதேசியை போல இருப்பானே ஆண்டவரே ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கனை போல் நீர் இருப்பீராண்டவரே எவ்வளவு கால இந்த வியாதியை நான் சுமந்து கொண்டு அப்பா எவ்வளவு காலம் என் குடும்பத்தில் இந்த பொருளாதார நெருக்கத்தை ஒரு வறட்சியை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் செய்கிற காரியங்களில் ஒரு ஆசீர்வாதத்தை காணவில்லை நான் மீண்டும் எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் எனக்கு இன்னும் எக்ஷிப்பும் இடத்திலிருந்து வரவில்லை ஆண்டு வரேன் நீர் வழிப்போக்கன் போல இருக்கிறீரப்பா நீர் பரதே பரதேசியை போல் எனக்கு தெரிகிறது ஏன்னா என் காரியத்தையே நீங்கள் கண்டு கொள்ளலையப்பா எனக்கு ஒரே என் தெய்வமானால் என்னை கண்டு கொள்ளுவீங்களே இப்படியெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா ஆண்டு விட்ட இன்னைக்கு கத்துடைய ஆவியானவர் உங்களுக்காக தான் அந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார் இருதய குமரலை தொடர்ந்து ஆண்டவருக்கு நேர கொடுத்து கொண்டு இருங்கள் அந்த ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தை அப்படி திறந்து ஆண்டவரோடு கொண்டே இருந்தார்கள் தொடர்ந்து கேட்கிறாங்க நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இருக்கிறீரே இன்னும் கேட்கறாங்க விடாய்த்து போன புருஷன் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு யாருக்கு டயர்ட் வரும் ரொம்ப உழைத்து அதிகமாக கிரியை செய்து அப்புறம் கடைசியா இனி எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது சில நேரத்தில் சிலருக்கு உதவி செய்வோம் சில காரியங்களை எவ்வளவோ முயற்சி பண்ணி தூக்கி எடுக்க முயற்சி பண்ணியும் அவங்க அதுலேருந்து மீண்டு வர மாட்டாங்க சிலருடைய கடன் வாழ்க்கை அப்படிதான் எவ்வளவோ சிலர் உதவி செய்து கடன்லேருந்து தூக்கி விட்டுருலான்னாலும் இன்னொரு பக்கம் கடன் வாங்கி வாங்கி கடன் பாரத்துக்குள்ள அமிழ்ந்து கொண்டே இருப்பாங்க அப்போ சொல்லுவாங்க இனி இவங்களை மீட்கவே முடியாது இதுதான் ஒரு விடாய்த்து போன புருஷனுடைய நிலைமை இந்த ஜனத்துக்கும் இது தேவ ஜனமாக இருந்தாலும் இது தேவனுடைய ஜனம்தான் ஆனா இந்த தேவ ஜனத்துக்கு எத்தனையோ முறை தேவன் இறக்க செய்து இறக்க செய்து இறக்க செய்து விடுவித்து விடுவித்து சத்துரு கையிலிருந்து மீட்டெடுத்து அவர்களுக்கு நன்மைகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து எவ்வளவோ காரியங்களை செய்கிறார் எவ்வளவு செய்தால் இந்த ஜனம் மறுபடியும் மறுபடியும் தன்னுடைய அக்கிரம கட்டுக்குள்ளே போய் சிக்கி கொள்ளுகிறது அதுவே தனக்கென்று சாத்தானுடைய நுகத்தடிகளை எடுத்து கொள்ளுகிறது அந்த இந்த தேவ ஜனமே பாவத்தை செய்து மீறுதல்களை செய்து வழி விலகி போகிறது அப்போ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு நீர் விடாய்த்து போன புருஷனை போல இருக்கிறீர் ஆண்டவரை எனக்கு நிறைய தடவை உதவி செய்தீர் நீங்கள் சொல்றீங்க தானே ஆண்டவட்ட ஜபத்தில் சொல்லி இதுவரை அப்படி சொல்லாட்டி ஆண்டவட்ட சொல்லணும் எத்தனை முறை தேவன் உங்களுக்கு உதவி இருக்கிறார் எத்தனை தடவை தேவன் உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார் தூக்கி இருந்து மரணத்தின் விளிம்பில் இருந்து மீட்டெடுத்திருக்கிறார் அல்லவா கடல்ல சிக்கி இருக்கும்போது இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி தூக்கி எடுத்திருக்கிறார் அல்லவா எத்தனையோ முறை உதவி செய்தும் எத்தனையோ நன்மைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றும் பின்னும் 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 தொடர்ந்து அந்த சொந்த வழியிலே செய்து சென்று மனது மாமிசமும் விரும்பினபடி செய்து திரும்ப திரும்ப சிக்கலுக்குள்ள மாட்டி அந்த சிக்கலை நீங்களே எடுக்க எத்தனையோ முயற்சி செஞ்சு அதை இன்னும் அதிக சிக்கலுக்குள்ளாக்கி இப்போ ஆண்டவர் இடத்துல வந்து நின்று முறுமுறுத்து கொண்டு இருக்கிறீர்களா இந்த ஜனத்தை போல ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி கெஞ்சனும் தாழ்த்தி கெஞ்சனும் நீர் விடாய்த்து போன புருஷனை போல இருக்கிறீரப்பா எத்தனையோ தடவை என் சிக்கலை எடுத்து விட்டீர் எத்தனையோ தடவை என்னை மீட்டு கொண்டீர் ஆனா நான் உங்களுக்கு உண்மை இல்லாத பிள்ளையா நான் வாழ்ந்துட்டேன் அண்டவரை என்ன மன்னியோப்பா இந்த ஒரு விசை எனக்கு இறங்கி என்னுடைய அந்த கட்டிலிருந்து என்னை விடுவித்து என்னை தூக்கி எடுத்து விடும் இந்த பாவ கட்டிலிருந்து என்னை விடுவியும் இந்த அக்கிரமத்தின் கட்டுக்குழுந்து என்னை எடுத்து விடுமாட்டவரே மறுபடி நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் இனி நான் இந்த அக்கிரமத்தை செய்ய மாட்டேன் உமக்கு பிரியமற்ற இந்த வழியில் நான் இனி போக மாட்டேன் அப்பா என் சிந்தனையை இனி நான் இந்த அசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க மாட்டேன் நீங்க இப்போ விடாய்த்த புருஷனை போல இருக்காதிங்கப்பா நீ எத்தனையோ முறை எனக்கு நன்மை செய்தீர் உண்மைதான் ஆனால் இந்த ஒரு தடவை எனக்கு உம்முடைய கிருபையை காண்பியும் என்று அவர் இடத்துல கேட்க வேண்டும் ஹாலல்லூயா ஹாலலூயா விடாய்த்த புருஷனை போல இருக்கிறாரு ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போல இருக்கிறார் அவர்கள் வேதனையின் மிகுதியினால் அவர் பெரிய பராக்கிரமசாலி தான் ஆனால் இப்போ அவர் பாட்டுக்கு இருக்கிறார் என்று அநேக காரியங்களை சொல்லி அப் ஆண்டவரிடத்தில் கேட்டு 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 இருக்கிறாங்க இப்படியெல்லாம் சொல்லி அப்புறம் சொல்கிறாங்க அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் கரெக்டாகவே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே உங்களுடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே நீர் எங்கள் நடுவில் தான்ப்பா இருக்கீங்க அந்த விசுவாசம் அந்த ஜனத்துக்கு பார்த்திங்களா அவங்களுக்கு தெரியும் எப்படிதான் நல்ல நல்லவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு அவர்கள் மேலே சந்தோஷமாய் அவர்களுக்கான காரியங்களை செஞ்சு கொண்டிருப்பார் அப்புறம் இவர்கள் அப்படியே விட்டு விக்கிரகங்களுக்குள்ள வேசித்தனத்துக்குள்ளே தேவனை விட்டு தூரமாய் போகும்போது அப்பவும் அவர் பார்த்து கொண்டு தான் இருப்பார் இவர்கள் இவர்களை பிறகு நல்ல சத்துருக்களுக்கு ஒப்பு கொடுப்பார் அவங்க நெருக்குவாங்க அப்புறம் தேவனை நோக்கி கூக்குரல் இடுவாங்க கூப்பிடுவாங்க அழுவாங்க அலறுவாங்க அப்போ தேவன் ஒரு ரட்சகரை அனுப்பி அவர்களை விடுவிப்பார் இதுதான் நடந்து கொண்டிருந்தது அவர்களுக்கு நல்லா தெரியும் தேவன் அவர் எங்களுடைய தேவன் இஸ்ரவேலின் நம்பிக்கையா இருக்கிறவர் அவர் எங்கள் தேவனாய் இருக்கிறார் எங்களை ரட்சிக்கிறவர் அவர் தான் அவர் எங்கள் நடுவிலே தான் இருக்கிறார் அவருடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது ஹாலல்லூயா இன்னைக்கு நம்முடைய நிலைமையும் இதே நிலைமை தான் தேவ ஜனங்களாக தெரிந்து கொண்டு ரட்சித்து அவருக்குள்ளாக வைத்திருக்கிறாரே அவர் உங்களை கைவிட்டு எங்கேயும் அவர் போகவே இல்லை நாம தான் அவரை விட்டு விலகி நிற்கிறோம் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் தான் அவருடைய முகத்தை விட்டு நம்மை மறைத்து கொள்ளுகிறது நாம் தான் அக்கிரமம் செய்து விலகி போனோமே தவிர கத்து நம்மை விட்டு விலகி போகவில்லை நாம சில நேரம் தெரியாம சொல்லிடுறோம் என்னை கைவிட்டு இராண்டவரே என்னை விட்டு நீ தூரம் போயிட்டீராண்டவரேன் நம்முடைய முகத்தை எனக்கு மறைத்து கொண்டீராப்பா என்னை பார்க்கலையா ஆண்டவரே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அது உங்களுக்கு தெரியலையா ஆண்டவரே என்றெல்லாம் கேட்குறோமே அதெல்லாம் தவறு அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் எப்போ நாம் மனம் திரும்பி அவர் பாதத்தை போய் பற்றி பிடிப்போன்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் ஹால லூயா அன்று அதுதான் ஏசுந்த ஊமயேசுனார் இளைய குமாரன் மனம் திரும்பி வரும்போது தகப்பன் எதிர்கொண்டு ஓடி போய் அவனை கட்டி அணைத்து கொண்டார் இதுதான் பிதாவினுடைய இருதயம் நாம் பல நேரங்களில் அதை புரிந்து கொள்ளுவதில்லை அப்படியே அக்கிரம கட்டளை மாண்டு போய் கொண்டிருக்கிறோம் தூரம் போய் கொண்டிருக்கிறோம் அன்பான தேவ பிள்ளைகளை இந்த உபவாச நாட்களிலே ஆண்டோடைய சமூகத்திலே நம் கஷ்டங்களை சொல்லுகிறோம் நம்முடைய பாரங்களை தெரிவிக்கிறோம் எல்லாம் உண்மைதான் அவர் ரட்சிக்கிறவன் நம்பி வந்திருக்கிறோம் அதே நேரம் நம்முடைய நிலைமை என்ன அதற்காகவும் தாழ்த்தி விசுவாசத்தோடு நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரை அவங்க சொல்றாங்களே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனுடைய நாமம் பிள்ளையின் மேலே தரிக்கப்படும் நம்முடைய ஊரில் வந்து இனிஷியல் வச்சுக்குவோம் நம்ம பேருக்கு முன்னாடி நம்ம அப்பாவுடைய பேரை அந்த முதல் எழுத்தை வச்சுக்கிடுவோம் அயல் நாடுகளில் பார்த்தா அந்த அப்பாவுடைய பேரையே அந்த பிள்ளைகளோடு கூட வச்சுக்கிடுவாங்க இங்கேயும் சிலர் அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்போ பிதாவின் நாமம் தகப்பனுடைய நாமம் பிள்ளைக்கு தரிக்கப்படுகிறது அந்த பரம பிதாவினுடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது ஹாலல்லூயா அந்த உரிமையோடு அவங்ககிட்ட கேட்டு அவங்க கேட்குறாங்க அந்த கடைசி வார்த்தை தான் நம்ம கெஞ்சி கேட்க வேண்டிய வார்த்தை எங்களை விட்டு போகாதிரும் ஹாலல்லூயா எங்களை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே என்னையை விட்டுட்டு போயிடாதீங்க ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க விட்டுட்டு போயிடாதீங்க ஆண்டவரே நான் செய்த தவறு தான் என்கிட்ட குறைவு இருக்குது அது நிமித்தம் இவ்வளோ வேதனைகளை நான் அனுபவிக்கிறேன் ஆனா என்னை விட்டு போகாதிரும் அப்பா எங்களை விட்டு போகாதிருமப்பா என் குடும்பத்தோட நீங்க இருங்க இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் உங்களுக்கு இந்த உலகத்துல உரிமையாக உறவாக நெருக்கமாக இருந்தவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் விட்டு அவர்கள் மறுமைக்கு கடந்து செல்லுகிற நேரத்தில் அந்த மரண நேரத்தில் எத்தனை பேர் அழுதுருப்போம் இல்லையா எங்களை விட்டு போகாதீங்கன்னு கேட்டிருப்பீங்க அவங்க நம்ம கூட இருந்தாங்களா அதுக்கப்புறம் இல்ல அவங்களுக்காக நியமிக்கப்பட்ட இடத்துக்கு அவங்க போய் சேர்ந்தாச்சு ஆனா கத்தர் என்றைக்கும் ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர் நமக்கு பிதா அவர் என்று நம்மோட இருக்கிறார் அவரை விட்டுறாதீங்க எங்களை விட்டு போகாதிரும் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறோமா இருக்கிற இடத்துல கண்களை மூடி அவரை நோக்கி பார்த்து கேப்போமா இன்னைக்கு உங்கள் நிலை எப்படி இருக்கிறது என்ன வறட்சிக்குள்ளாக இருக்கிறீர்கள் தனி வாழ்க்கை எந்த எந்த நிலைமையில் இருக்கிறது உங்கள் குடும்ப ஜீவியம் செழிப்புள்ளதாக இருக்கிறதா உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக அவர்கள் மனமகிழ்ச்சி நாற்றுகளாக இருக்கிறார்களா எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள் ஆண்டவரோடு கூட பேசுங்க அப்பா 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 நீர் எங்களை விட்டு போகாதிரும் தகப்பனே நாங்கள் வறட்சியில் இருக்கிறது உண்மைதான் சில கஷ்டங்களில் இருக்கிறது மெய்தான் ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீரின் செழிப்பு எங்களுக்கு விட்டு விட்டு என்னோடு கூட இருக்கிறது தான் எனக்கு விசேஷ ஆண்டவரே என் வழிகள் உமக்கு பிரியமானவைகள் அல்லவென்று நான் உமக்கு பிரியமானவைகளை செய்யவில்லை என்று என்னை விட்டு போய்விடாதிருமாண்டவரே என்னை விட்டு போய்விடாதிருமாண்டவரே அன்பான தேவ பிள்ளைகளே எந்த ஒரு வசனத்துக்காக ஒரு உணர்வை தந்து எத்தனை காலம் கத்தர் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் இந்த வசனத்தை நீ நிறைவேற்றுவாய் அவருடைய கட்டளையை நீ நிறைவேற்றுவாய் என்று அவர் உனக்காக எவ்வளவோ காலம் காத்து கொண்டிருக்கிறார் இது நீ கீழ்ப்படிய வேண்டிய நேரம் அவரோட கூட சொல்ல என்னை விட்டு போயிடாதுங்கப்பா நான் கீழ்ப்படியலன்னு சொல்லி என்னை உங்கள் சமூகத்தை விட்டு தள்ளிடாதீங்க ஆண்டவரே அப்பா அலலூயா என்னை உமக்க அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரு என்னை உமக்கா அர்ப்பணிக்கிறேன் உங்க வசனத்துக்கு நான் கீழ்ப்படிவேன் அண்டவர் இப்படி வசனத்துக்கு நடுங்குகிறவளாய் நான் மாறுவேன் அப்போ என்ன நோக்கி பார்ப்பீங்களே அப்பா என்னை விட்டு போயிடாதீங்கப்பா நான் இந்த நாட்கள்ல நான் கீழ்ப்படிவேன் எந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்திட்டு இருக்கிறாரு எந்த சத்தியத்தை குறித்து கத்தர் பேசுகிறாரு ஞானஸ் சத்தியத்தை குறித்து எத்தனையோ முறை கத்தர் உன்னோட கூட பேசி இருக்கிறாரு ஆனால் ஒவ்வொரு நேரமுனை சாக்கு சொல்லி கொண்டே இருக்கிறாரு சாக்கு போக்கு உலகத்துல சொல்லலாம் ஏசுவரும்போது எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படும் உலக நம்பிக்கை போவது இல்லை அவரோடு கூட கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்கிற அந்த மேன்மையை ஏன் காலதாமதம் பண்ண வேண்டும் ஏன் காலதாமதம் பண்ண வேண்டும் ஹாலல்லூ சிலருக்கு அவருடைய அபிஷேகத்தை கூட ஆண்டவர் ஊற்றி கொடுத்துருக்கிறார் ஆனால் இந்த சத்தியத்துக்கு ஞானஸ்நான சத்தியத்துக்கு இன்னும் இடம் கொடுக்க முடியலையே இடம் கொடுக்க முடியலையே அர்ப்பணிப்போம் அர்ப்பணிப்போம் யார் யார் என்ன காரியங்களுக்கு இன்னும் அர்ப்பணிக்கவில்லை விட்டு விலக சொல்லி கத்தர் எவ்வளவு காலம் அவங்களோடு கூட பேசுகிறார் விட்டு விலகுங்க உலகத்தை விட்டு உலக ஆசைகளை விட்டு உலகத்தின் ஃபேஷன்ஸை விட்டு சத்தானுடைய இப்படிப்பட்ட தந்திரங்களை விட்டு விலகும்படி கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஹாலல்லூயா உலக வேஷங்கள் கடந்து போகிறது ஆமேன் அவைகளை விட்டு விலக விட்டு விலக விட்டு விலக கிறிஸ்துவையே தரித்து கொண்டிருக்கிறோமே ஏன் இந்த உலகத்தை தரித்து கொள்ள வேண்டும் உலகத்தில் உள்ளவைகளில் ஏன் அன்பு கூற வேண்டும் நீ மால அறியாந்தலனமோ எங்களை விட்டு போகாதிரும் அப்பா எங்களை விட்டு போகாதிரும் எங்களோடு எங்களோடு எங்களோடு

அவன் நம்மோடு இருக்கும்படி நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட இருக்கும்படியாக அந்த விண்ணப்பத்தோடு கூட நாம் எப்போதும் அண்டவரோடு கூட சேருவோம் அடுத்ததாக லுக்கஸ் விசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய பதினைந்து முதல் முப்பத்தி ஒன்று வரை உள்ள வேத பகுதியிலே அந்த எம்மாவுக்கு போன சீஷர்களோடு கூட உள்ள இயேசுவினுடைய அந்த சம்பாஷணையை நாம் பார்க்கிறோம் அந்த பகுதி மிகவும் ஒரு ஆச்சரியமான பகுதி உயிர்த்தெழுந்த இயேசு இந்த சீஷர்களுக்கு அழகாக அவர்களோடு கூட நடந்து போகிறார் இவர்களும் மிக துக்கத்தோடு கூட எரிசிலை மருந்து எம்மாவுக்கு நேரம் போயிட்டு இருக்கிறாங்க பல காரியங்களை குறித்து துக்கமாக பேசிட்டு போகிறாங்க அவர்களோடு கூட இயேசு ஒரு வழிபோக்கரை போல் அவர்களோட சேர்ந்து கொள்ளுகிறார் ஏன் நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்க என்ன நடந்தது அவங்க கேட்குறவங்க உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா நீ இதெல்லாம் அறியவில்லையா என்று சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க உடனே இயேசு அவர்களோடு பேச ஆரம்பிக்கிறார் அவர்களுக்கு வந்து அவர்களோடு கூட நடக்கிறார் அவர்களுடைய துக் பங்கெடுக்கிறார் சும்மா வழி போக்கிற வழி போக்கர் போய் தலையிட மாட்டாங்க நிறைய பக்கத்துல இருக்கிறவங்க துக்கமா இருந்தா என்னா அழுதுட்டு இருந்தா அதை கண்டு கொள்ள மாட்டாங்க ஆனா இயேசு அந்த துக்கத்தில் பங்கு கொள்ளுகிறார் விசாரிக்கிறார் ஏன் துக்கம் முகமா இருக்கிறீங்கன்னு விசாரிக்கிறார் மட்டுமல்ல இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனத்துல பார்க்கிறோம் தீர்க்க தரிசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதை அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கிறார் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறார் அப்புறம் இன்னும் நினைப்பூட்டி அவர்களுக்கு விபரமா தீர்க்கதரிசி காரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறார் தீர்க்க தரிசனத்தில் ஏற்கனவே எழுதப்பட்டதெல்லாம் இதெல்லாம் பேசி 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 வரும்போது அவர்களுடைய கிராமத்துக்கு அவர்கள் சமீபமாய் வந்து விட்டாங்க அவங்க வீடு வந்துருச்சு அந்த நேரத்தில் இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார் ஹாலலூயா ஹாலலூயா அந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வசனங்கள் அழகா படிக்கிறோம் அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள் அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார் அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கியிரும் சாயங்காலம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டு கொண்டார்கள் அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார் ஹாலலூயா ஹாலலூயா இந்த ரெண்டு பேரும் அவர் ஒரு வழிபோக்கர் பொதுவா வழி அந்த காலங்களிலே அப்படி ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுப்பார்கள் என்று சொல்லுவார்கள் இருந்தாலும் இந்த இடத்துல இது ரொம்ப விசேஷமானது இவங்களே துக்கத்தோட போறாங்க விரக்தியோட வருத்தத்தோட நடந்து போறாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு நேரம் தங்களோடு நடந்து கொண்டிருந்த அந்த நபரை வழிபோக்கரை போல அப்புறம் போகிறவர் போல காண்பித்த அவரை வருந்தி வ வரும்படி அழைத்து கொண்டார்கள் ஹால லூயா ஹாலே லூயா அவர்கள் அழகா சொல்றாங்க நீர் எங்களுடனே தங்கி இரு எங்களுடனே தங்கி இருக்கும் முதல்ல நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு பார்த்தோம் எங்களை விட்டு போகாதிரும் இப்போ நீர் போகலை எங்களோட இருக்கிறீர் எங்களோடே நீர் தங்கி இரு ஆண்டவரே அன்றைக்கு இவர்கள் வருந்தி இயேசுவை கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களுடனே உள்ளே போனார் அன்பான தேவ பிள்ளைகளே வாழ்க்கையின் பலவிதமான சூழ்நிலைகளில் கடந்து செல்லும் போது பலர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்போம் பழைய காலங்களில்தான் எல்லாம் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் குடும்பத்துல நடந்தாலும் சரி துக்கமான காரியங்கள் வீட்டுல நடந்தாலும் சரி எல்லா நேரத்திலும் உறவினர்கள் வந்து வீட்டில் எப்போவுமே நிரம்பி இருப்பாங்க யாராவது இருந்து கொண்டே இருப்பாங்க பல நாட்கள் வர சிலர் வீட்டில் தங்கி இருப்பாங்க அப்படி யாராவது உடன் தங்கி இருப்பார்கள் ஆனா இந்த நாட்கள்ல அதெல்லாம் நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்க முடியாது நல்ல விஷயமானாலும் மகிழ்ச்சியான காரியமானாலும் அந்த நிகழ்ச்சியில வந்து சாப்பிட்டுட்டு எல்லாரும் போயிடுவாங்க துக்கமான விஷயமானாலும் அந்த நேரம் எல்லோரும் கூடி வந்து அப்படியே போயிருவாங்க ஆறுதல் தனிப்பட்ட விதத்தில் சொல்லுகிறவர்கள் கூட மிக குறைவுதான் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஆனால் இந்த எம்மாவுக்கு போன சீஷர்கள் இயேசுவை எங்களுடனே தங்கியிரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஹால லூயா நீர் எங்களுடனே தங்கியிரும் எத்தனை பேரை நீங்க தேடுறீங்க எங்க அம்மா எங்கூட வந்து தங்கியிருந்தா எனக்கு உதவியா இருக்கும் இல்லை என் பிள்ளைகள் என்னோட இருந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் என்று லாபம் எதிர்பார்த்து கொண்டு அன்பான சகோதரிகளே இன்று இயேசு உங்களுக்கு ஒரு அழகான இயேசுவை தங்கி அழைத்துக் கொள்ளுங்கள் நீர் என்னுடனே தங்கியிரும் தங்கி ஒரு அழகான ஒரு வார்த்தை என் வீட்டுக்கு வந்துட்டு போகும் அப்படி சொல்றது இல்ல என்னுடைய தங்கி இருமாண்டவரை இந்த வார்த்தையின் ஆழத்தை கத்தர் உங்களுக்கு அதிகமாய் உணர்த்தி தருவாராக தங்கியிரும் என்று அழைத்தார்கள் உடனே இயேசு உள்ள போனார் உள்ள போன உடனே அவர்கள் பந்தி இருந்தார்கள் அந்த பந்தியிலும் அவரோடு கூட இருந்தார் அவரா போய் இருக்க முடியாதில்ல அவர்கள் அழைத்திருப்பார்கள் கூட பந்தி இருந்தார் பந்தி இருந்த உடனே அப்பத்தை கையில் எடுத்தார் அந்த அப்பத்தை பிட்டார் அதை அவர்களுக்கு கொடுத்தார் அந்த அப்பத்தை பிட்டார் ஆசீர்வதித்தார் அதை அவர்களுக்கு கொடுத்தார் கொடுத்த உடனே இவர்களுடைய கண்கள் பல காலங்களில் பல நேரங்களில் பார்த்திருப்பாங்க அப்பத்தை எடுத்தார் ஆசீர்வதித்தார் பிட்டார் ஜனங்களுக்கு கொடுத்தார் அப்பத்தை எடுத்தார் ஆசீர்வதித்தார் பிட்டார் கொடுத்தார் இதை பார்த்திருப்பாங்க அந்த செயல்பாடை பார்த்தவுடன் அந்த செயல்பாடு கண்கள பார்த்த செயல்பாடும் மட்டுமல்ல தேவனால் அது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது இவர் தான் என்று ஜீவிக்கிறார் என்பதை தெரிந்த உடனே வந்து வீட்டில் ஏறினவங்க சாப்பிட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல திரும்ப ஒரே ஓட்டமாக எருசலேமுக்கு இந்த நற்செய்தியை சொல்லும்படி ஓடினார்கள் இன்று இயேசுவை நீங்கள் வருந்தி எங்களோடு தங்கியிரும் என்று அழைக்கும்படி கத்தர் விரும்புகிறார் வந்தா வாரம் எனக்கு ரொம்ப துக்கமா இருக்கு என் துக்கத்தில் வந்து பங்கெடுத்தா பங்கெடுத்துக்கிடும் இல்ல அவங்க ஏதாவது முடியும் எனக்கு செய்யும் செய்ய செய்யும்பி கேட்கிறதுல எனக்கு நீர் செய்யும் என்னோடு கூட நீர் இரு ஆண்டவரை எனக்கு செய்யும் என்று சொல்றதை விட என்னோடு கூட நீர் இரு அவர் இருக்கிற இடத்துல குறைவு இருக்குமா அவர் இருக்கிற இடத்துல அழுகை இருக்குமா அவர் இருக்கிற இடத்துல துக்கம் இருக்குமா இந்த வேதத்தில் எவ்வளவோ காரியங்களை நாம் வாசிக்கிறோமே அன்று மார்த்தாள் மரியாள் குடும்பம் எவ்வளவு துக்கத்தில் அழுது கொண்டிருந்தார்கள் ஏசு வந்தார் அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியும் நிறைவுமானது ஹாலல்லூயா அந்த இழந்து போன சகோதரனை மறுபடி பெற்றுக்கொண்டார்கள் அல்லவா நாயின் ஒரு விதவை அந்த ஒரே மகனுக்காக அழுது கொண்டே போனாள் ஏசு அந்த பாடையை தொட்டார் சுமக்கிறவர்கள் நின்றார்கள் இன்று உங்கள் வீட்டில்

காரியம் என்று தோன்றும் இதெல்லாம் எப்படி ஆகும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்மால் கூடாதது மனுஷரால் இது கூடாதது தான் தேவனாலே எல்லாம் கூடும் ஹாலல்லூயா முழங்கற்படிடுவோமா ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா ஹாலல்லூயா 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 வருந்தி அழைக்கிற அனுபவம் வருந்தி அழைக்கிற அனுபவம் நீர் எங்களுடனே தங்கி இரும் ஆண்டவரே நீர் எங்களுடனே தங்கி இரும் ஆண்டவரே அடிக்கடி சாத்தானுடைய போராட்டம் அடிக்கடி சாத்தானுடைய குறுக்கீடை உங்களுக்கு உணர முடியுது ஹாலல்லூ உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் கையில் வாங்குகிற சம்பளம் அதில் எங்கேயோ ஒரு பொத்தலான பையில் போடப்படுகிறது போல உணர்கிறீர்களா அந்த ஓட்டம் எங்கே இருக்குது ஏசுவ வருந்தி அழைங்க ஏசுவ வருந்தி கூப்பிடுங்க நீர் என்னோட தங்கி இருமா அண்டபுரேன் நீங்கள் தங்கி இருந்தீங்கன்னா என் வாழ்க்கையெல்லாம் சரியாகுமே ஆண்டுபுரேன் வேத வாக்கியங்களை உணர்த்தி காட்டினார் உணர்த்தி காட்டினார் வழிபோக்கனை போல நடந்து வந்தார் விசாரித்தார் உணர்த்தி காட்டினார் இன்னைக்கு இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்குது அவர் உங்களோட தான் இருக்கிறார் எத்தனை பேர் அதை உணர்ந்திருக்கிறீங்க எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகும்போதெல்லாம் போதெல்லாம் இல்ல சபைக்கு போகும்போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு வார்த்தை தருகிறார் வார்த்தை தருகிறார் என்று நீங்க சொல்றீங்க வசனத்தின் மூலம் உங்களோட பேசுறார் ஒவ்வொரு நாளும் வேதம் படிக்கும் போது உங்களுக்கு என்று வார்த்தை தருகிறார் உண்மைதான் அவர் எச்சரிக்கிறார் உணர்த்துகிறார் கண்டிக்கிறார் எல்லாம் செய்கிறார் ஆனால் இன்னும் உங்கள் கண்கள் திறக்கப்படவில்லையே இன்னும் சந்தோஷம் வரவில்லையே இன்னும் காரியங்களில் மாற்றம் வர வரவில்லையே எதிர்பார்த்த நன்மை கையில் கிடைக்கலையே ஏசுவை வருந்தி கூப்பிடுங்க உங்களோட அவர் அந்த அந்த ஐக்கியத்தில் அவர் வரட்டும் அவரோட ஐக்கியமாகுங்க ஐக்கியத்துக்கு என்ன தடைன்னு ஆண்டவற்ற கேளுங்க ஏசப்பா உங்களோட ஐக்கியமாக என்ன தடை நீங்கள் அப்பம் பிட்டு என் கண்களை திறக்கிறதுக்கு எனக்கு என்ன தடை இருக்குதாண்டவரை என்னோடு கூட தங்கி இருந்து எனக்கு சொல்லி தாருமாண்டவரை இந்த ஜப நாட்களிலே அதை எனக்கு உணவு தாரும் அப்பா. உணர்த்தி தாரும் அப்பா எனக்கு உணர்த்தி தாரு எப்படியாவது எனக்கு நன்மை வேண்டும் எப்படியாவது எனக்கு ஆசீர்வாதம் வேணும் எப்படியாவது உடைய கிருபை எனக்கு வேணும் ஆனா இதுவரை எனக்கு கிடைக்கல எவ்வளவோ வசனம் எனக்கு தந்திருக்கீங்க வாக்கு தத்தங்கள் ஏராளம் தந்திருக்கீங்கப்பா எத்தனையோ ஆலோசனை தந்துட்டீங்க ஆனா எனக்கு காரியம் நடக்கலையப்பா ஏன் ஆண்டவர் என்னோடு தங்கி இருமப்பா அப்பம் பிட்டு என் கண்களை திறந்தருளும் ஆண்டவர் ஓ லமகதனா ஷெமலஹரியா கனியா தலனமா ரீபலரா தலனமா ரபதனமோ

க்ளோரிய மலராத நமோ ஷ மலரா தலரமா ரி மலராத ரோரியால அப்பம் பிட்டு கண்களை திறந்தவரு அப்பம் பிட்டு கண்களை திறந்தவரு ஆசீர்வதித்து கண்களை திறந்தவரு அப்பா உம்முடைய போஜனத்தினால் என் கண்கள் திறக்கப்படுவதாக நீ தருகிற நன்மைகளை பெற இருக்கிற தடைகள் மாறுவதாக நீர் என்னோடு தங்கி இருமப்பா நீர் எங்களோடு தங்கி இருமப்பா எங்கள் வீட்டில் வேற எது இருக்குதோ இல்லையோ நீங்க ஏன் கூட இருங்கப்பா நீர் என்னோடு தங்கி இருப்பா என் குடும்பத்தின் நபர்கள் எல்லாரையும் நீங்க ஆண்டவரே அப்பா நீங்க ஆட்கொண்டு வழி நடத்தினோப்பா நீங்க தங்கி இருங்கப்பா நீங்க முதன்மையான இடத்துல இருங்கப்பா நான் என் டெலிவிஷனை முதன்மையான இடத்துல வச்சிருக்கேன் இப்போ அதை நான் மாற்றிடுறேன் ஆண்டவரே கண்ணின் காட்சிகள் எனக்கு பிரதானமா இருக்குது அதை நான் அப்பா என்னால் அதை மேற்கொள்ள முடியல ஆனால் இன்னைக்கு நான் அதை மாற்றிட்டு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தர்றேன் நீங்க முதன்மையா இருங்கப்பா என் வீட்டில் தலைவராக இருங்கப்பா என் வீட்டில் நீங்க ராஜாவா ஆளுக ப்பா நீங்க என் வீட்டில் மெயினா முதன்மையானவரா இருங்கப்பா தேங்க்யூ லாங்குலா தேங்க்யூ லா தேங்க்யூ லா ஏதோ மனுஷ ஆலோசனைகளுக்கும் உலக பாரம்பரியங்களுக்கும் முதலிடம் கொடுத்து நான் இருக்கிறேன் என்னை மன்னி ஆண்டவர் என்னை மன்னியாண்டவர் என்னை மன்னியும் அப்பா என்னை மன்னியும் மன்னியும் உம்முடைய வசனத்துக்கு நான் நடுங்கி உம்முடைய வசனத்தை நான் நோக்கி பார்த்து உம்முடைய வசனத்தின்படி நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே தேங்க்யூ லாடா லூயா ஹாலலூயா ஹாலலூயா என்னுடைய வேதனை என்னுடைய துக்கம் என்னுடைய கலக்கமான சூழ்நிலைகள் என்னுடைய இல்லாமை இதையே நான் சொல்லி 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 அதுக்கு முதலிடம் கொடுத்து இருக்கிறேன் இனி உங்கள முதன்மையா வைப்பேன் உங்கள முதன்மையா வைப்பேன் ஏ சுவே என்னை நடத்தும் பிடிக்கு ஏ சுவே நீரனை ஆளுகை செய்யும் புடிக்கு என் வீட்ல தங்கி இருங்கப்பா நீங்க வந்து போகறவராக அல்லப்பா ஒரு விசிட்டரா அல்லாண்டவரு என் வீட்டுல நீங்க தங்கி இருங்கப்பா தங்கி இருங்கப்பா தங்கி இருங்கப்பா ஆல லூயா தேங்க்யூ Lord. என்னுடைய இல்லாமைகள் கஷ்டங்கள் என் வீட்டில் இருக்கிற வித்தியாசமான சூழ்நிலைகள் என் பிள்ளையுடைய கீழ்ப்படியாமை இன்னும் என்னுடைய குடும்பத்தினரின் ஒத்துழையாமை இவைகளினால் இவைகளினால் நான் உமக்கு செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் செய்யாமல் இருக்கிறேனப்பா அது எனக்கு மன்னிங்க எனக்கு மன்னியும் ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே நான் உண்மை பிரியப்படுத்துவதில் குறைந்து விடுகிறேனப்பா நான் ஒரு சலிப்புள்ள வாழ்க்கை வாழுவதனால் உம்மை கூட நான் சில நேரம் சலித்து கொள்ளுகிறேன் நான் ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை சில நேரத்தில் நான் குறைவாய் நினைத்து விடுகிறேன் என்னை மன்னியும் அப்பா என்னை மன்னியும் என்னை விட்டு போகாதிரும் தகப்பனே என்னோடு கூட தங்கீரும் தகப்பனே என்னோடு கூட தங்கீரும் அப்பா நீங்க தான் எனக்கு அப்பா நீங்க தான் என்னை நடத்துகிறவர் நீ தான் எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் நீ தான் எனக்கு ஆறுதல் சொல்லுகிறவர் எல்லாம் நீர் எல்லாம் நீர் எல்லாம் நீர் எல்லாம் நீர் தகப்பனே தேங்க்யூ லோட் அலலூயா அலலோயா அலலோயா எம்மாவு சீடரோடு நடந்து சென்றார் இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார் எம்மாவு சீடரோடு நடந்து சென்றார் இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார் அப்பம் பிட்டு கண்களையே திறந்து வைத்தார்

Divi

நீர் எங்களோடு இருந்து அவைகளை எங்களுக்கு மன்னித்து உங்களுடைய கிருபையின் மாமல்லி எங்களில் ஊற்றி எங்களை செழிப்பாக்குமாப்பா எங்கள் வாழ்க்கை எங்கள் ஜீவியம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் இன்னும் செழிப்பாகும்படி தர அனுகிரகம் செய்யும் இந்த நாளிலும் அதற்காக தாகத்தோடு உம்மிடத்தில் ஒரு ஒப்பு கொடுத்த உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த மகிமையான கிரியக்கத்தை செய்வீராக அப்பா அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு சிலரிடத்திலே இன்னும் ஒரு மனக்குமுறலை அப்படி ஒரு தாகமாய் கேட்கிற அனுபவத்தை எதிர்பார்க்கிறீர் உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலே தாகத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ள கத்தர் இறக்கம் செய்யும் எங்களை விட்டு போகாதிரும் அப்பா எங்களை விட்டு போகாதிரும் நீர் எங்களோட தங்கி இரும் எம்மாவோ சீஷரோடு நடந்து வந்து அப்பா அவர்களுடைய வருந்தி அழைத்த அழைப்பை கேட்டு அவர்களோடு தங்கி இருந்து அவர்களுக்காக நீர் அப்பத்தை பிட்டு அண்டவரே அவர்களுடைய கண்கள் திறக்கும்படி செய்தீரே அவர்கள் மகிழ்ச்சி அடையும்படி செய்தீரே உண்மையை சத்தியத்தை புரிந்து கொள்ளும்படி செய்தீரே சாட்சிகளாய் நிலை நிறுத்தினீரே ஆண்டவரே அந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன் அந்த ஆண்டவரையே சிவுக்காய் நாங்கள் நீர் கிருபை தருவீராக தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரை இந்த விண்ணப்பம் வேண்டுதல் எங்களிலிருந்து எழும்பிக் கொண்டே நீர் எங்களுக்கு செழிப்பையும் நன்மையும் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும் வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருக்க பெற்றுக்கொள்ள கொள்ள கத்தர் அனுகிரகம் செய்யும் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஏசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆ மேன் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்னா ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஹாமேன் ஹா ஹலே லுயா ஹலே லுயா ஹலே லுயா விண்ணப்பிக்கும்படி கத்த நல்ல கிருபைகளை தருவாராக நீங்கள் விண்ணப்பித்தபடியே கத்தர் உங்களுக்கு கட்டளை இடுவாராக ஆ ஹலே